தமிழகம் விஜய் பண்ண பண்ணி வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் எதை பத்தி பார்க்கோம்னா நம்ம அரவிந்த் சாமி அப்புறம் கார்த்திகை ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் மெய் அழகன் ஸோ இந்த படத்தவியா இனிக்கு நம்ம வீட்டில் பார்க்க போறோம் இந்த படத்திற்கு பற்றி சொல்லணும்னா நம்ம அவிந்த் சாமி அவர்கள் அந்த இளம் வயதிலே பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊரையும் சொந்த வீட்டையும் விட்டுட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிடுறாருங்க ஸோ அந்த இடத்துல நடந்து ஒரு சில இந்த சொத்து பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா அங்காளி பங்காளி ஸோ இந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் மனசு விருப்பமே இல்லாமல் அவருடைய சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சென்னையில் தான் இருக்காங்க ஸோ ஒரு காரணத்துக்காக நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் மறுபடியும் அவருடைய கிராமத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் வருதுங்க ஸோ இவர் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை பட் ஆனால் இவருடைய பெரியப்பா பொண்ணு வந்து கண்டிப்பாக நீ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த கட்டாயத்தினால நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் அந்த கல்யாணத்துக்கு போறாரு போகிற இடத்துல தான் நம்ம கார்த்திகை அவர்களை சந்திக்கிறாரு நம்ம கார்த்திகை எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி அவர்களை அத்தான் 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 அத்தான்னு சொல்லி கூடவே சுற்றிட்டு இருப்பார் ஆனால் நம்ம க அரவிந்த் சாமி அவர்களுக்கு கார்த்தி யாருனே தெரியல ஸோ அந்த கார்த்தி யாரா இருக்கும் அப்படின்னு நம்ம அரவிந்த் சாமி யோசிக்க யோசிக்கிறேன் ஸோ யாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாருங்க ஸோ யாருக்கிட்ட கேட்டு இவர் யாருன்னு கேட்கலான்னு போகும்போது ஒருத்தர் பக்கத்துல இருந்தால் இவர் யாருன்னு எப்படி அவங்க கிட்ட கேட்க முடியும் ஸோ அதனால நான் எங்கேயுமே அவரை கேட்க வாய்ப்பு இல்லாதனால நம்ம கார்த்திகுரிய அவர்கள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம அவர்கள் என் பேரை சொல்லுங்கள் மா தாத்தா அப்படின்னு சொல்லும் நம்ம அரவிந்த் சாமி அவர்களால் அந்த இது பண்ண முடியல ஏன்னா இவ்வளோனா நம்ம கூட சுற்றி இருந்த ஒருத்தர் பேரே தெரியாமல் நம்ம அவர் கூட சுற்றிட்டு இருக்கா அவருக்கு தெரிய வரும்போது அவர் மனசு இவ்வளோ கஷ்டப்படும் சொல்லி நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் அந்த மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு ஸோ சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக் அவர்களுக்கு யாரும் தெரிஞ்சதா இல்லையா ஸோ நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது சொந்த வீடு வாங்கணுன்ட்டு ஸோ அதனால் அவர் இப்போ வாடகை இருக்க வீடே சொந்த வீடாக மாற்றுறதுக்காக சில முயற்சி பண்ணுறாரு ஸோ அவர் நினைச்ச மாதிரி அந்த சொந்த வீடு கிடச்சதா இல்லையா நம்ம கார்த்தி அவர்கள் யாருன்னு தெரிஞ்சதா இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து இந்த படத்தில் டிராவலிங்காக நல்லாவே கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டாக பற்றி சொன்னால் அரவிந்த் சாமி அவர்களே இளம் வயதான கட்டியிருப்பாங்க அதுலேயும் என்ன செய்யாமல் பார்த்தீங்கன்னா சரண் சக்தி அவர்கள் தான் நடிச்சிருக்காரு ஸோ அந்த இடத்துல அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப இருந்தது ஸோ அவருடைய சொந்த வீடை விட்டுட்டு அந்த வயசில் அவர் வெளியூருக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு எமோஷன் வந்து கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நம்ம ஒரு இருக்கிற வீடை விட்டு ஸோ சொந்த வீடு ஸோ நம்ம சொந்த ஊர் அப்படின்னு நம்ம இருக்கும் போது ஸோ இது உனக்கு சொந்தம் இல்லை நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளும் போது ஸோ அவங்களோட உணர்ச்சி எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நல்லாவே கேர் பண்ணும்போது ஸோ இந்த படம் பார்க்குற சில பேருக்கு வந்து அவங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வர்றதுக்கான காரணங்கள் நிறையா இருக்கும் ஸோ அது நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ஒத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் சென்னையில் எப்படி செட்டில் ஆனார் ஸோ மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு என்ன காரணம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறித்து இந்த படத்தில் டிராவலிங்கை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க பட் ஆனால் கொஞ்சம் இதுவாக தான் பேசி அங்கங்கே பேசி ஒரு சீரியல் மாதிரி கொண்டு போயிட போயிருக்காங்க ஸோ ஆனால் ஒரு இடத்துல வந்து சீப்போ அப்படின்னு சொல்லி போர் அடிச்சு ஏந்து போக முடியாத அளவுக்கு இந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உட்கார வைக்கிறாங்க சரி ஏன்னா நம்ம அரவிந்த் சாமி அவர்களே அரை மணி நேரம் காட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திய அவர்களே வருது ஸோ நம்ம கார்த்தி அவர்கள் அத்தான் சொல்லி கண்ண மூடி நம்ம அரவிந்த் சாமி அவர்களை இன்ப அதிர்ச்சி ஆழ்த்தும் போது உண்மையாகவே அவர் ஒரு இன்ப அதிர்ச்சி தாங்க யார் எங்க இருக்காரு ஸோ இவர் யார் என்னன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னும் போது நம்ம கார்த்தி அவர்களை அவாய்ட் பண்ண முயற்சிப்படுது ஆனால் நம்ம கார்த்தி அவர்களுக்கு நம்ம அரவிந்த் சாமி தாங்க தெய்வம் மாதிரி ஸோ நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் செஞ்ச ஒரு விஷயத்தால நம்ம கார்த்தியவர்களுடைய வாழ்க்கை மொத்தமாக மாறி இருக்கு ஸோ அதுக்கு காரணம் நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் அத்தான் அப்படின்றதுனால நம்ம அரவிந்த் சாமி அவர்களை அந்த இடத்துல பிடிச்சி தொங்கிட்டே இருப்பாரு ஸோ எங்கேயுமே அக்கம் பக்கம் நகர விட மாட்டாரு எப்பயுமே அவர் கூடவே வந்து சுத்திட்டு இருப்பாரு நம்ம அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கார்த்தியவர்கள் வந்திருக்காரு ஸோ அரவிந்த் சாமி அவர்களுக்கும் நம்ம கார்த்தியவர்களுக்கும் நல்ல காம்பினேஷனுக்கு ஏன்னா நம்ம அர அவர்கள் பேச பேச நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் கேட்டுகிட்டே இருக்காரே தவிர நம்ம அரவிந்த் சாமி அவர்களே பேசவில்லை ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம தேவதர்ஷினி அவர்கிட்ட வந்து நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி நான் மீட் பண்ணேன் பட் ஆனால் அவன் யாருன்னு எனக்கு தெரில ஆனால் நான் ரொம்ப நாள் கூட பழங்கின மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு வந்து நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் தேவதர்சனி மேம் கிட்ட சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம தேவதி மேம் நீ யாரையும் தெரிலப்பா உண்மையாக சொல்கிற அப்படின்னு வந்து நம்ம தேவதி மேம் சொல்கிறாங்க பட் ஆனால் நம்ம அரவிந்த் சாமி என்ன சொல்கிறான்னா ஸோ இந்த மாதிரி வந்து அவன் பேசுகிறான் பட் ஆனால் யாரையும் தெரிலன்னு சொன்னான் மனசு கஷ்டப்படுமே சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் சொல்லும் போது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் போயிட்டு கொஞ்சம் இதுவாக தான் போயிட்டு இருந்தாங்க பட் ஆனால் நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கு கார்த்திகாரின் தெரிய வாரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட பாதி படம் முடிஞ்சிச்சுங்க ஸோ நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் அந்த கல்யாணம் முடிஞ்சவந்து அங்கேருந்து தான் பார்த்தாரு பட்டு ஒரு கட்டாயத்தால் அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கு அப்புறம் கூட தான் நிறைய இடங்களில் டிராவல் பண்ணுறாரு ஸோ நம்ம கார்த்தி அவர்களுடைய பழைய கதையை வந்து சொல்லி நம்ம கார்த்தி அவர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு ஸோ நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் நம்ம கார்த்தி அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வந்திருக்காரு ஸோ நம்ம கார்த்தி அவர்களுக்கு ஒரு சல்லப்பிள்ளை டோனி இருப்பாப்புல அது வேற என்னால் காங்கையன் காலை தான் ஸோ அந்த காலைக்கும் நம்ம கார்த்திய அவர்களுக்கும் எப்படி வந்து ஒன்று சேர்ந்தாங்க ஸோ நம்ம காலையும் நம்ம கார்த்திய அவர்கள் எப்படி அந்த ஜல்லிக்கட்டிலலாம் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம கார்த்திய அவர்கள் சொல்லும்போது நிறையவே நிறைய விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே பல பேர் வந்து யோசிக்கிற விஷயம் ஜல்லிக்கட்டை பிடிக்கும் போது அடிப்படுறது காயம்படுறது ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு தெரியும் பட் ஆனால் அரசாங்கம் எதுக்கு தடை பண்ணாங்க ஸோ அதுக்கான ரீசன் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்தோம் ஆனால் ஒரு போடறதுக்கு அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து நம்ம காளைங்களுக்கு ஒரு நல்ல விளையாட்டை காட்டியிருக்கோம் ஏன்னா காலையை ஜல்லிக்கட்டுன்றதே காலையை விளையாடுறது எல்லார் கூட ஜாலியாக விளையாடுற ஒரு விளையாட்டு ஸோ அது இல்லைன்னா கா கண்டிப்பாக காளைங்களுக்கு கோபம் வந்துடும் அது ஒரு மாதிரி சீர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனாலே வந்து ஜல்லிக்கட்டுன்னு வச்சு மாடுங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் காட்டுறது ரொம்ப நல்லாவே இருந்து சோ நம்ம கார்த்தி தான் நம்ம அரவிந்த் சாமி கிட்ட சொல்ல சொல்ல நம்ம அரவிந்த் சாமி யாருன்னு நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கே தெரிய வருதுங்க சோ நம்ம இப்படிலாம் எல்லாம் இருந்தோமோ அப்படின்னு அவருக்கு தெரிய வரும்போது சோ இப்படி இருந்த ஒருத்தர் இப்படி மாறினாரு அப்படின்னு தான் நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் போகும்போது நம்ம அரவிந்த் சாமி அவர்களையும் கார்த்தியோட டிராவலிங் தான் ரொம்பவே நிறைய இருக்கும் பட் ஆனால் நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கு போக 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 கார்த்தியை ரொம்பவே பிடிச்சிடும் நம்ம அவர்களுக்கு வைஃபாக நம்ம ஸ்ரீதேவியா வந்திருப்பாங்க சோ அவங்களோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்து ஒரு ஏற்ற ஒரு கொண்டாட்டியாக நம்ம ஸ்ரீதேவியா இருக்காங்க ஸோ நம்ம ஸ்ரீதேவியா அவர்களுக்கும் அரவிந்த் சாமி யாருன்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ இவங்களோட அந்த சீன்ஸ் வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம அரவிந்த் சாமி கார்த்தி அப்புறம் ஸ்ரீதேவியா அப்புறம் தேவதர்ஷினி மேம் ஸோ இவங்களாம் அந்த படத்தில் நினச்சி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க முக்கியமாக நம்ம ராஜ்கிரண் சார் வந்திருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு சில இடங்களை காத்துருக்காங்க அந்த ஒரு சில இடங்களையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க ஸோ அந்த ஓவராலாக இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு இப்போ அவர் வாடகை இருக்கிற வீடாக ஒருத்தர் வந்து அந்த சொந்த அந்த வீட்டோட ஓனர் வந்து வேறு யாருக்காவது விற்கணும் ட்ரைடரில் தான் இருக்காரு பட் இதையே நம்ம வாங்கிடக்கூடாது நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கு ஒரு யோசனை இருக்குது பட் ஆனால் அது வாங்க முடியுமா முடியாதான்றதை நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் ட்ரை இருக்காரு அவர் வாங்கினாரா இல்லையா அப்படின்னு வந்து கொஞ்சம் கொண்டு போயிட்ருக்காங்க அதை தாண்டி நம்ம அவர்கள் யார் அப்படின்றது தெரியாமல் நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கே ஒரு மாதிரி ஒரு பிரைன் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க ஸோ அவர் வீட்டு முழுக்க தேடி பார்க்குறாரு யார் பேர் கிடச்சிடா பேர் கிடச்சிடறான்ட்டு பட் ஆனால் நம்ம படத்தோட கிளைமேக்ஸில் அது இன்ட்டு கொடுக்குற மாதிரி வச்சு கண்டுபிடிச்சா இல்லையான்னு கடைசி வரைக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு தான் போறாங்க ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒரு படம் வந்து ட்ராவலிங் வைஸ் ஒரு ஸ்டோரி வந்து எப்படி சொல்லுவாங்க ஸோ இப்படிதான் நடந்துரு தான் ஆச்சு தான் போச்சுன்றது வந்து கிளியரா சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அதை ட்ராவல் டிராவல் ரொம்ப நல்லவே போயிட்டு இருந்து அந்த மூணு மணி நேரம் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் பட் ஆனால் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு நிறைய இடங்களை வந்து கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி இருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் ஃபைட்டு ரொமான்ஸு இதெல்லாம் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு போக முடியும்னா பட் இந்த மாதிரி கொண்டு போக முடியும் அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க உண்மையாகவே நல்லாவே இருந்துச்சு இந்த படம் இந்த படத்தோட டேரக்டர் பிரேம் குமார் ஸோ இந்த படத்தோட கதை கொண்டு போன விதமாக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் இல்லை ஒரு டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் நம்ம கார்த்திகா அவர்களும் சரி அரவிந்த் சாமி அவர்களும் சரி பேசுகிற அந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ ஒரு எமோஷ்னல் விஷயங்கள் கூட ரொம்ப நல்லாவே இருந்து ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது ஒருத்தவங்களுக்குள்ளே என்ன மாதிரியெல்லாம் இம்பாக்ட் ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்து ஸோ வில்லேஜ் சைடில் காட்டின அந்த விஷுவலும் நல்லாவே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கிராமத்து வாசம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காட்டின விஷயம் ரொம்பவே நல்லாயிருச்சு இந்த படத்துக்கு இதெல்லாம் ஒரு ப்ளஸ் என்ன சொல்லாங்க இந்த மூணு மணி நேரம் மக்கள் உட்காந்து பார்க்கணுன்னா அவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி என்ன விஷயங்களை கொடுத்தா போதுன்ற மாதிரி இந்த படத்தில் ட்ராவலிங்கை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தோட கேமரா ஒர்க்கிங் மியூசிக்கு எடிட்டிங் இதெல்லாமே இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது இந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட ஆக்டிவிஸாக பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ டெக்னிக்கல் வயசும் சரி ஆக்டிங் வயசு சரி இந்த படத்துக்கு எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க ஸோ நிறைய பேர் வந்து வர இடங்கள்லாம் சின்ன சின்ன இடங்கள் தான் நம்ம கார்த்திக்கும் அப்புறம் வந்து அரவிந்த் சாமி இவங்க வர போஷன் தான் ரொம்பவே நிறையாவே இருக்கும் ஸோ அந்த கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா இதை நீங்க பார்த்து என்ஜாய் மாதிரி தான் இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது வந்து நம்ம கவனிங் கவனி பண்ணுங்க இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படம் பார்க்க போறீங்கன்னா சரி இந்த படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க இந்த ரிவியூ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் பார்க்க போன நல்லவே இருந்துச்சு மூவி அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க